வழக்கு விசாரணைகளின் போது மண்ணும் மக்களும் பயனுறும் வகையில் தெரிவித்த கருத்துக்களால் கவனம் பெற்றவர் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதி என் கிருபாகரன். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோருக்கு அணி என்பது உலக பொதுமறை கூறும் நடுவு நிலைமை. ஆம், அதற்கு இலக்கணமாய் நீதியரசர்கள் பலரை கண்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். அவர்களில் ஒருவர்தான் நீதியரசர் என் கிருபாகரன். தன்முன் வந்த வழக்குகளின் விசாரணையின் போது இம்மண்ணும் மக்களும் பயனுற பல நற்கருத்துக்களை தெரிவித்ததன் மூலம் கவனம் பெற்றவர். மதிப்பு மிக்க மனித உயிரை காக்கும் பொருட்டு இருசக்கர வாகனங்களில் செல்லும் இருவரும் தலைக்கவசம் அணிவது கட்டாயம் என்ற உத்தரவை இட்டவர். படிக்கும் வயதில் பயனில்லா நடவடிக்கைகளால் பாலர்கள் பாழாவதை தடுக்கும் பொருட்டு பள்ளிகள் அருகே புகையிலை பொருட்கள் விற்பனையை தடை செய்து உத்தரவிட்டவர். நீட் தேர்வு தொடர்பான வழக்குகளில் இவர் தெரிவித்த கருத்துக்கள் அனைத்தும் மாணவர்களின் நலம் பேணும் வகையிலானவை. குற்றால அருவி பகுதிகள் மாசடைவதை தடுக்கும் வகையில் அப்பகுதிகளில் எண்ணெய் குளியலுக்கு தடை விதித்தவர். இப்படி முன்வந்த வழக்குகளில் எல்லாம் மக்கள் நலத்தை கருத்தில் கொண்டு தீர்ப்பளித்தவர் என் கிருபாகரன். திருவண்ணாமலை மாவட்டம் நெடும்பாறையை பிறப்பிடமாக கொண்ட கிருபாகரன் சென்னை சட்டக்கல்லூரியில் பட்டம் பெற்று 1985 வழக்கறிஞர் பணியை தொடங்கியவர். வழக்காடும் காலத்தில் கூட இருவரை பிரித்து வைக்கும் வகையிலான மனமுறிவு வழக்குகளை இவர் கையாண்டதில்லை என்கின்றனர். பணியை சிறப்புற செய்ததால் மத்திய மாநில அரசு வழக்கறிஞராகவும் பணியாற்றும் வாய்ப்பை பெற்றார். 2011 மார்ச் 29 உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். டிக்டாக் செயலிக்கு தடை, 2 வரை வீட்டுப்பாடம் கொடுக்கக்கூடாது, அரசு பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு ஒதுக்கீடு பரிந்துரை, அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்ட மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த 144 மாணவர்களை மருத்துவக் கல்லூரிகளில் சேர்க்க உத்தரவு, இவையெல்லாம் நீதியரசர் கிருபாகரனின் சீரிய பணியை உணர்த்தும் சில துளிகளாகும். சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பெறும். நேர்மையும் நெஞ்சுறுதியும் ஒருவருக்கு இருந்தால் அவரது சொல்லில் நீதியும் நியாயமும் நிறைந்து நடுவுநிலை பிறழா தன்மை வாய்க்கும் என்ற ஐயனின் வாய்மொழி மெய்ப்பித்தவர்களில் ஒருவர் நீதியரசர் கிருபாகரன். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் முகேஷ் மற்றும் சகாய பிரதீபா.